Hi friends, welcome to our Tamil channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் கலர் டெமோ தான் வந்து பார்க்க போறோம். சோ VIP ஹேர் கலர் ஷாம்பூ தான் வந்து நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். இதோட லைவ் டெமோ அண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மார்க்கெட்டில் நிறைய ஹேர் கலர் ஷாம்பு வந்து கிடைக்குது. ஸோ எல்லாத்தில விட இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின்ல வந்து ஒட்டாது அண்ட் வந்து இது நம்ம பாடியில் கூட ஹேண்டு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே 20 வயசுலேயே வந்து ஒயிட் ஹேர் வந்தது. எல்லாரும் ஹேர் கலரை தேடி தான் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த 5-in-1 ரெட் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் சொல்லி போட்டிருக்காங்க. ஹெட்டு அண்ட் வந்து தாடி, அதுக்கப்புறம் செஸ்ட்டு அண்டு ஹேண்டு, இது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஒயிட்டாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ 15 மினிட்ஸுக்குள்ளேயே நமக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் ஹேர் வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அடுத்து வந்து இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பார்க்கலாம். பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 51 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து பெட்டி கடை வரைக்கும் எல்லா கடைகளிலுமே வந்து இப்போல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டெமோக்கு போயிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்குது. நம்ம வந்து நார்மலாக ஷாம்பு போட்டு எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து இதில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தலையை வந்து நல்லா வெட் பண்ணிக்கணும், நல்லா ஈரப்படுத்திடணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டம்ளரில் தண்ணி வச்சு அதை வந்து தலை ஃபுல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இது வந்து ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஷாம்பு அப்ளை பண்ணணும். ஸோ அதில் அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து டெமோக்காக இந்த மாதிரி ஈரம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி ரெகுலராக ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ ஷாம்பை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு யூசர் கைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, 2 க்ளவுஸு, ஹேண்ட் க்ளவுஸு. ஸோ இது வந்து நம்ம கைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஷாம்பிலையும் வந்து இந்த மாதிரி ஹேர் கலரிங் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே க்ளவுஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து க்ளவுஸ் வந்து 2 கையில் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு எடுத்துக்கலாம். ஸோ அதை கட் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது ஷாம்பு. ஸோ இதை வந்து எடுத்து நம்ம கையில் ஊற்றிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து லைட் க்ரீன் கலரில் இருந்தது, ஷாம்பு மாதிரியே தான் இருந்தது. நம்ம நார்மலாக மற்ற ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை எடுத்து வந்து கையில் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தலைக்கு போட்டுக்கலாம். ஸோ தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மசாஜ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஒயிட் ஹேர் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நிறைய போட்டு அப்ளை பண்ணுங்கள் அண்ட் அந்த இடத்துல வந்து நல்லா மசாஜும் பண்ணுங்கள். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து 20 வயசுலேருந்தே வந்து ஒயிட் ஹேர் வந்துடுது. அதுக்கப்புறம் எந்த ஹேர் கலர் சொல்லிட்டு கண்ணா பின்னே மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா ஹேர் கலருமே வந்து வாங்கி வாங்கி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது அந்தளவுக்கு கலரிங்கும் வரமாட்டேங்குது அண்டு அது பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த அவசர உலகத்தில் வந்து நமக்கு எது ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், எது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஹேர் கலர் கூட அந்த மாதிரி தான், 5 மினிட்ஸ் இப்போல்லாம் நிறைய 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஹேர் கலரிங்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது ஃபுல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் வந்து இருந்ததும் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ மற்ற ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓரளவுக்கு வந்து நல்லா பெட்டராக தான் தெரியுது. இதில் என்ன ஸ்பெஷலு அப்படின்னா வந்து நம்ம பாருங்கள், தலையில் எங்கேயுமே ஒட்டலை, பிளாக்காகவே ஆகலை. ஸோ அதான் அந்த ஷாம்போட ஸ்பெஷலு. இதில் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. மற்ற ஷாம்பை விட இதில் வந்து குவான்டிட்டி அதிகமாகவே இருக்குது. நான் நிறைய ப்ராண்ட் வந்து இதில் டெமோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு லாங் இருந்தது அப்படின்னா லாங்கர் அந்த ஹேர் ஃபுல்லாமே அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஷார்ட்டாக இருந்தால் ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன் அண்ட் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கிளியராகவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஸோ எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேரை வந்து 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து நல்லா அந்த கலர் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ பாத்ரூமில் வந்து குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து
ஹேரை வந்து ஃபுல்லாக ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 minutes வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து 5 minutes கழித்து அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள், ரிசல்ட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது பாருங்கள் நல்லா இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது அண்ட் வந்து ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும் வீடியோவில். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ மற்ற ஷாம்பு வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் வந்து நம்ம ஸ்கின்ல எங்கேயுமே ஒட்டலை. ஓகே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.